ஆகாஷ் விண்டாச்சின நெஸ்டே கெட்டி செந்தூர் தமிழ் பள்ளியில் மூன்று விவேகத்தில் பயிர்கின்றேன். என் கதையின் தலைப்பு சோம்பேறி ராணி. பொள்ளாச்சி எனும் ஒரு அழகிய சிறு கிராமத்தில் ராணி என்பவர் தன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தார். அவள் மிகவும் சோம்பேறி, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இரவும் உண்டு உறங்கியிருந்தார். ஒரு நாள் அக்கிராமத்தில் தண்ணீர் தடை ஏற்பட்டது. ஊர் மக்கள் அனைவரும் குடங்களை எடுத்துக்கொண்டு ஊரின் எல்லையில் இருக்கும் கிணற்றில் தண்ணீர் எடுத்து வந்தனர். வயது முடிவார் ராணியின் பெற்றோர்களால் அக்கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வர முடியவில்லை. அவர்கள் ராணியிடம் தண்ணீர் எடுத்து வரும்படி கேட்டனர். ஆனால் அவர்கள் கூறியதை ராணி கொஞ்சம் கூட கேட்கவில்லை. எப்பொழுது போல நன்றாக உண்டு உறங்கினான். இரவின் கண் விழித்த ராணி வீட்டில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை என்பதை உணர்ந்தார். இரவின்றி கூட பார்க்காமல் குடங்களை எடுத்துக்கொண்டு கிணற்றை நோக்கி நடந்தார். அப்பொழுது அவளை குடத்துடன் கண்ட ஊர் மக்கள், ராணி இரவு வேளையில் கிணற்று பகுதிக்கு போகாதே, அங்கு ஒரு பூதம் இருக்கிறது, அது உன்னை கொன்றுவிடும் என்று எச்சரித்தனர். ஆனால் ஊர் மக்கள் கூறியதை ராணி கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை. அவள் கிணற்றை நோக்கி நடந்தாள். அப்பொழுது அவள் கிணற்றின் அருகே வரும்பொழுது ஒரு அழுக்குரல் கேட்டது. அவள் சுற்று முற்று பார்த்தாள். அவளின் கண்ணுக்கு எட்டிதரம் யாரும் காணவில்லை. கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தாள். தங்கமே மின்னிக்கொண்டிருந்தது. அத்தண்ணெளியை எண்ணி அழுது கொண்டிருந்தது. அத்தங்கமீனிடம் ராணி, ஏ தங்கமீனே, ஏன் அழுது கொண்டிருக்கிறார் என்று கேட்டாள். அதற்கு அந்த தங்கமே, நான் கிணற்று நீரை தவறுதலாக மாட்டிக்கொண்டேன். நான் மீண்டும் என் வசிப்பிடமான ஆற்றிற்கே செல்ல வேண்டும். நீ எனக்கு உதவி செய்வாயா? நீ என்ன வரும் கேட்டாலும் நான் உனக்கே அதை தருகிறேன் என்றது. அத்தங்கமீனின் நிலையை உணர்ந்த ராணி அத்தங்கமீனை எடுத்து சென்று ஆற்றில் விட்டாள். மகிழ்ச்சி அடைந்த தங்கமீன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டது. ராணியும் தன் சோம்பேறித்தனத்தை மனதில் வைத்துக் கொண்டு, நம்ம அன்றாடமும் இவ்வளவு தூரம் வந்து தண்ணீர் தூக்கி செல்ல முடியாது, அதனால் நம்மிடம் 10 குடங்கள் இருந்தால் ஒரே சமயத்தில் 10 குடங்களே தண்ணீர் எடுத்து செல்லலாம், வேலை மிச்சம் என்று எனக்கு 10 கைகள் தருமாறு கேட்டாள். அவள் கேட்டதையே அத்தங்கமின் வரமாய் தந்துவிட்டு நீரில் மறைந்தது. ராணியும் 10 கைகள் கிடைத்த சந்தோஷத்தில் 10 குடங்களில் நீரை எடுத்துக்கொண்டு ஊரை நோக்கி நடந்தாள். அப்பொழுது அவளை 10 கைகளோடு கண்டு ஊர் மக்கள், 10 கைகளும் ராணியா? இல்லை இல்லை, இது அந்த கிணற்றின் அருகே இருக்கும் பூதம்தான் ராணியின் உருவத்தில் தண்ணீர் எடுத்து வருகிறது என்று பயந்து அவர்களின் கைகளில் கிடைத்த கற்கள் கட்டையால் அவளை அடித்தனர். ராணி, ஐயோ வேண்டாம், என்னை அடிக்காதீர்கள், வலிக்கிறது. நான் பூதம் அல்ல, நான் பூதம் அல்ல, நான் ராணி ராணி என்று கதறினாள். ஆனால் சாதாரண மனிதனுக்கு எப்படி 10 கைகள் இருக்கும்? இது நிச்சயமாக பூதம்தான் என்று ஊர் மக்கள் அவளை கடுமையாக தாக்கினர். தன் சோம்பேறித்தனத்தால் கிடைத்த வரத்தை தவறுதலாக பயன்படுத்தியதை மனதில் எண்ணி மனம் நொந்து மண்ணில் சாய்ந்தபடி உயிர் பிரிந்தாள் சோம்பேறி ராணி. ஆத்திச்சூடி பாடல் 54. சோம்பி திரியே அனைத்து தீங்களுக்கும் ஊற்று சோம்பல் ஒன்றே. ஆம், சோம்பல் துருவை போல மனிதனை அரித்துவிடும். ஆக நாம் வாழும் இவ்வாழ்வில் எந்த தருணத்திலும் ஒரு முயற்சி செய்யாமல் சோம்பேறித்தனத்துடன் சுற்றித் திரியக்கூடாது. சோம்பேறித்தனம் என்றுமே நமக்கு தீமையை விளைவிக்கும். நன்றி, வணக்கம்.